हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல கருவில் இருக்கும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றத பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணலாம்னு வந்திருக்காங்க. எல்லா தாய்மார்களுக்குமே பிரெக்னன்ட் ஆன உடனே ஒரு ஆசை இருக்கும், நம்ம குழந்தை வந்து என்ன குழந்தையா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லைங்களா, ஒரு சில அறிகுறிகளை வச்சு ஆனா பெண்ணான்றது சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதை மிக முக்கியமான அறிகுறியை பத்தி இந்த வீடியோல பாக்கலாங்க. கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் வளரும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வயிறு வந்து காண்பிக்கும் நிலையை வச்சு ஈஸியா சொல்லிடலாம். பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. அதுல பெண்ணை நேரம் நிமிந்து நிக்க சொல்லி அவங்க தொப்புள் பகுதி பெருசா உடல்ல மேல்புறமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுனா பெண் குழந்தை. தொப்புள் பகுதி வந்து கீழ்ப்பகுதி வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, அதாவது அடிப்பகுதியை நோக்கி இருக்கு அப்படின்னா வந்து ஆண் குழந்தை. இல்லைங்களா, மார்பகத்தை வச்சு கூட ஈஸியா சொல்லிடலாங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையானது. வலது மார்க்கம் வந்து இடது மார்பகத்தை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா வந்து கருவில் வளரும் குழந்தை வந்து அதிகபட்சம் ஆண் குழந்தை தான் பிறக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பிரெக்னன்ட் ஆன உடனே இந்த அறிகுறியை வச்சு ஆனா பெண்ணான்றது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதாவது வீட்டுல பெரியவங்க அம்மாங்க இதுக்கு முன்னாடி யாருன்னா பிரெக்னன்ட் ஆனவங்களா இருந்தாங்க அப்படின்னா வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க. கருவில் பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா வந்து மார்னிங் சிக்னஸ் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும், ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் அதிக அளவு இருக்கும். அதுவே ஆண் குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா வந்து மார்னிங் சிக்னஸ் வந்து அந்த அளவு இருக்காது, ரொம்ப அதிகமாலாம் இருக்காது, குறைவா தான் இருக்கும். ஆனா சோர்வு மட்டும் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். உண்மையில வந்து கர்ப்பிணி பெண்கள் இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கர்ப்ப காலத்துல பரிசோதனை அதாவது பரிசோதனையில ஸ்கேன் பண்றப்போ செக்அப் பண்றப்பெல்லாம் வயிற்றுல இருக்க குழந்தையோட ஹார்ட் பீட் வச்சு ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாங்க. ஹார்ட் பீட் வந்து 140 பிலோ இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குங்க. இது எப்போ அப்படின்னா வந்து பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே உங்களுக்கு இது மாதிரி இல்லாம பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல அதிகமான இதய துடிப்பும் மாதங்கள் செல்ல செல்ல குறைவான இது வந்து 140 குறைவான இதய துடிப்பும் இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். 140 மேல இருந்துச்சு அப்படின்னா வந்து பெண் குழந்தை பிறக்குங்க. இது நிறைய பேர் சொல்ற மிக முக்கியமான விஷயங்க. இன்னொரு விஷயங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து தாய் இப்போ வந்து இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. ஆண் குழந்தை வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய சிறியோட நிறம் வந்து மாறப்படும், அதாவது யூரினோட கலர் வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க. உங்க யூரின் இப்போ நார்மலாகவே எல்லாருக்கும் யூரின் எந்த கலர்ல இருக்கும், நல்லா எல்லோ கலர்ல இருக்கும் இல்லைங்களா. இது நீங்க ஆண் குழந்தை வந்து சுமக்குறீங்க அப்படின்னா வந்து உங்க யூரின் வந்து டார்க் எல்லோ கலர், ரொம்ப டார்க் திக் எல்லோ கலர்ல இருக்குங்க. அதை வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே கருவுற்ற பெண்ணோட மார்பகங்கள் பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மார்பகங்கள் பெருசா இருக்கிறது வந்து வலது மார்பகம் இடது மார்பகம் விட அந்த மார்பக காம்புகள் வந்து ரொம்ப கருப்பாகவும் ரொம்ப தடிமனாகவும் இருந்துச்சு அப்படின்னா வந்து பெண் குழந்தனும் அந்த மார்பக காம்புகளை சுத்தி கருப்பு புள்ளிகள் உருவாக்கப்பட்டு அந்த காம்புகள் ரொம்ப நீண்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்றாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்ணோட காலில் பாதங்கள் வந்து ரொம்ப குளிர்ச்சியா விரைப்பா, அதாவது எப்பவுமே வந்து ஒரு மாதிரி பனிக்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப விரப்பாயிருது. அடிக்கடி வந்து கால் நீட்டி எங்க உட்கார்ந்தாலும் கால் வந்து விரப்பாயிருது, கால் மடக்கவே முடியல, எழுந்து நடக்கவே முடியல, அப்படின்ற கொஞ்ச நேரம் எழுந்து நடக்க முடியாத மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஆண் குழந்தைங்க பிறக்கும். இது நிறைய பேருக்கு இருக்கிற மிக முக்கியமான அறிகுறி சரிங்களா. கர்ப்பிணி பெண்கள் எப்போவுமே ஒரு சில விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாகவும் நல்ல வேகமாகவும் நல்ல அடர்த்தியாகவும் இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொதுவாக ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களோட உடல் பகுதி வந்து அதிகரிக்கும், அதாவது உங்களுடைய உடலில் எடை சரிசமமாக இருக்கும், எல்லா பகுதியிலும் பரவி இருக்கும். ஆனால் பெண் குழந்தை சம்மந்திங்கன்னா அப்படி இருக்கும். இதே ஆண் குழந்தை அப்படின்னா வந்து உடம்பெல்லாம் ஒல்லியாக இருக்கும், வயிற்று பகுதி மட்டும் நீளமாக அதிக வெயிட் இருக்கும், அந்த வயிற்று பகுதியில் மட்டும் அதிக சதி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ஆண் குழந்தைய சுமக்குறீங்கன்றது மிக மிக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். வழக்கத்தை போல இல்லாம உங்களுக்கு அதிக பசி இருக்கு, ரொம்ப சாப்பிட்டே இருக்கணும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ஆண் குழந்தைய சுமக்குறீங்க. உங்களுடைய வாமிட்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கிறதுக்கான அதிக அளவு வாய்ப்பு இருக்குதுங்க. நார்மலாக ஒரு பிரெக்னன்ட் பெண் வந்து ரொம்ப டல்லா இருப்பாங்க, க்ளோ இல்லாமல் இருப்பாங்க, அதாவது ரொம்ப அவங்க ஃபேஸே வந்து ரொம்ப டல்லா இருந்துச்சு, கலையிழந்து காணப்பட்டு அதிக வாய்ப்புகள். காலையில எழுந்த உடனே உங்களுக்கு வந்து குமட்டலோ சோம்பேறித்தனமும் இருக்கு அப்படின்னா வந்து நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்றது நீங்களே மிக மிக சுலபமா கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு அறிகுறிகள். உங்களுக்கும் இந்த அறிகுறிகளை ஒருவேளை அஞ்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.